ஐந்தாம் அத்தியாயம். தேவ செயலில் தேவன் என்ன செய்கிறார் என்பதை பார்ப்பதன் மூலம் நாம் அடையும் இன்பமும் நன்மையும், தேவனோடு நடப்பதின் இன்பத்தையும், தினமும் அவரது முன்னேற்பாடு செயல்களை பார்ப்பதில் உண்டாகும் இன்பத்தையும் நான் உங்கள் முன் வைக்க வேண்டும். ஒன்று, இதன் மூலம் நீங்கள் தேவனோடு உள்ள நெருங்கிய ஐக்கியத்தை நாளுக்கு நாள் அதிகமாய் அனுபவித்து மகிழலாம். 104 சங்கீதம் தேவ செயலின் கிரியைகளை தியானிப்பதாகும். சங்கீதக்காரன், நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் என்று சொல்லுகிறான். இரண்டு காரியங்களால் ஐக்கியம் ஏற்படுகிறது. தேவன் ஆன்மாவிற்கு தன்னை வெளிப்படுத்துதலும், ஆன்மா தேவனுக்கு பதில் அளித்தலுமாகும். இந்த ஐக்கியத்தின் பலன்களை நம்மில் 4 விதங்களில் காணலாம். முதலாவது, யாக்கோபோடும் மற்றைய பழங்கால பரிசுத்தவான்களோடும் சேர்ந்து நாமும் தேவனுடைய இரக்கங்களுக்கும் அவர் நமக்கு காட்டியிருக்கும் சத்தியத்திற்கும் நாம் கொஞ்சமும் தகுதியுள்ளவர்கள் அல்ல என்று உணர்த்தப்பட்டிருக்கிறோம். அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரனல்ல. ஆதியாகமம் 32:10. இரண்டாவது, நாம் தேவனுடைய இரக்கங்களை நினைவில் கொள்வதால் தேவன் மீது நாம் கொண்டுள்ள அன்பு பெருகுகிறது. ஒவ்வொரு மனிதனும் தேவனது இரக்கங்களை விரும்புகிறான். ஆனால் ஒரு பரிசுத்தவானோ இரக்கங்களின் தேவனையே விரும்புகிறான். மூன்றாவது, தேவனது முன்னேற்பாடு செயல்களை தியானிப்பதனால் உண்டாகும் அவரோடு உள்ள ஐக்கியமானது ஆன்மாவை தேவனுக்கு விரோதமான பாவங்களை குறித்து உன்னிப்பாக கவனிக்கச் செய்கிறது. நான்காவது, அது நம்மை எளிதாக கர்த்தருக்கு கீழ்ப்படியவும் மகிழ்வோடு பணிபுரியவும் செய்விக்கிறது. அவ்விதமாகவே தாவீதும் யோசபாத்தும் தங்கள் வாழ்வில் கண்டனர். சங்கீதம் 116:12, 2 நாளாகமும் 7:5-6. ஆகவே ஒரு ஆன்மா தேவனின் செயல்களை படிப்பதினால் எத்தகைய அற்புதமான ஐக்கியத்தை ஆண்டவரோடு கொண்டிருக்க முடியும் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அவ்வாறு நீங்கள் அவரோடு நடந்தால் இவை போன்ற பலன் உங்கள் இருதயங்களில் ஏற்பட்டிருந்தால் கர்த்தர் நீங்கள் நன்மையடைந்த அவரது இரக்கங்கள் நல்ல விதத்தில் கொடுக்கப்பட்டன என்று சொல்லுவார். அவர் என்றென்றும் உமக்கு நன்மை செய்வதில் மகிழுவார். இரண்டு, கிறிஸ்தவ வாழ்க்கையின் இன்பத்தில் பெரும்பகுதி தேவ செயல்களை நன்றியுடன் எண்ணி பார்ப்பதனாலேயே வருகிறது. கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாய் இருக்கிறது. சங்கீதம் 111:2. முதலாவது, தேவனின் பலவிதமான குணலட்சணங்கள் அவர் செயலில் எவ்வாறு ஒருங்கிணைந்து செயல்படுகிறது என்று பாருங்கள். சில சமயங்களில் அவை ஒன்றை ஒன்று எதிர்ப்பது போல் தோன்றலாம். ஆனாலும் இறுதியில் அவை ஒன்றை ஒன்று சந்திக்கின்றன. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தஞ்செய்யும். சங்கீதம் 85:10. இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து திரும்பி வருதலை இந்த வசனங்கள் குறிப்பிடுகின்றன. 70 வருஷங்களுக்கு முன்னே அவர் அளித்த வாக்குத்தத்தத்தில் விளங்கின தேவ சத்தியமும் நீதியும் இப்பொழுது தங்கள் சிறையிருப்பிலிருந்து வரும் இஸ்ரவேலர் அனுபவிக்கிற இரக்கத்திற்கும் சமாதானத்திற்கும் அதிக வேற்றுமை இருப்பது போல் தோன்றுகிறது. பல வருஷங்களுக்கு முன்னே அளிக்கப்பட்ட வாக்கும் 70 வருஷங்களுக்கு பிறகு அதன் நிறைவேற்றமும் நீண்ட காலத்திற்கு பிறகு சந்திக்கிற இரண்டு நண்பர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக் கொள்ளுவதற்கு ஒப்பானதாயிருக்கிறது.
தேவனுடைய வாக்கு திட்டங்களும் வாக்களித்த நிகழ்ச்சிகளும் ஒன்றையொன்று சந்திக்கும் போது அவைகள் விசுவாசிகளால் மகிழ்ச்சியாக கட்டி தழுவப்பட்டிருக்கின்றன. இரண்டாவது, தேவ செயல்களை பார்க்கையில் உமது சொந்த ஜபங்களும் நம்பிக்கைகளும் மரணத்திலிருந்து மறுபடியும் உயிர் பெற்று எழுவதைப் போல காண்பீர்கள். தேவன் நமது விண்ணப்பங்களுக்கு பதிலளிக்க தாமதிக்கிறார். நாமோ, நான் கர்த்தருக்கு காத்திருந்த நம்பிக்கையும் அழிந்து போயிற்று. புலம்பல் 3:18 என்று சொல்கிறோம். நாம் ஜபத்திற்கு பதில் பெறாமல் எல்லா நம்பிக்கையும் அழிந்து போன நேரத்தில் இந்த ஜபங்களுக்கு பதில் கிடைத்தால் எவ்வளவு நிரம்பிய ஆறுதல் அடைகிறோம். யோபு, யாக்கோபு, தாவீது போன்றவர்களின் வாழ்க்கைகள் எவ்வாறு அவர்கள் சில சமயங்களில் எல்லா நம்பிக்கையும் இழந்தனர் என காட்டுகின்றன. ஆனால் தேவ செயலின் வினோதமான எதிர்பாராத செய்கையினால் அவர்கள் தங்களது நம்பிக்கையும் ஆறுதலும் திரும்பி வருவதை காண மட்டும் ஜீவித்தனர். சாவிலிருந்து ஜீவனையும் பெற்றார்கள். 3, நாம் எவையெல்லாம் அழிவையும் துன்பத்தையும் கொண்டு வரும் என்று நினைத்தோமோ அவற்றினின்றே தேவ செயல் மிக அற்புதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகின்றன. யோசேப்பு எகிப்தில் விற்கப்பட்டபோது அது அவனது நன்மைக்கே என்று அவன் நினைக்கவே இல்லை. இருப்பினும் அதன் நல் நோக்கம் நிறைவேறுவதைக் கண்டான். ஆதியாகமம் 45:5. எத்தனை முறை நாம் தாவீதைப் போல நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. சங்கீதம் 119:71 என்று சொல்லும்படி இருந்தது. துன்பங்களை நாம் முதலில் பெருமூச்சோடும் கண்ணீரோடும் சந்திக்கிறோம். ஆனால் பின்னர் நாம் மகிழ்ச்சியுடன் அவற்றை பார்த்து அவற்றிற்காக தேவனை வாழ்த்துகிறோம். 4, தனக்குள்ளே தீமையை தவிர வேறொன்றையும் காணாத நிலையில் தேவன் அவனைப் பற்றி எவ்வளவு உயர்வாக நினைக்கிறார் என்பதை காணும்போது அது ஒருவனுக்கு எவ்வளவு சொல்லி முடியாத ஆறுதல் அளிக்கிறது. தேவ செயல் அவனை கண்காணிக்கும்போது நன்மையும் கிருபையும் நாளெல்லாம் தன்னை பின்தொடர்வதை அவன் காணலாம். சங்கீதம் 23:6. மற்றவர்கள் நன்மையை தேடுகின்றனர், அவைகள் அவர்களை விட்டு பறந்து விடுகின்றன. ஆனால் தேவனின் பிள்ளைகளை நன்மையும் கிருபையும் பின்தொடர்கின்றன. அவர்கள் சில சமயங்களில் பாவம் செய்து சரியான வழியை விட்டு விலகினாலும் கூட நன்மையும் கிருபையும் அவர்களை பின்தொடரலாமல் இருக்க முடியாது. நிச்சயமாகவே அவரது பிள்ளைகள் விலையேறப்பெற்ற செல்வமானபடியால் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் இருக்கிறார். யோபு 36:7. 5, நமக்கு நேரிடுபவையெல்லாம் பரலோகத்துக்குச் செல்லும் பாதையில் நமக்கு உதவுகின்றன என்ற அறிவு நமக்கு கொடுக்கின்ற மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் போன்று உலகத்தில் வேறு ஏதாகிலும் நமக்கு கொடுக்க முடியுமா? தேவ செயலின் காற்றும் அலைகளும் நமக்கு எதிராக எவ்வளவு மும்முரமாயிருந்தாலும் அவை நம்மை தேவனுக்கருகில் கொண்டு வந்து நம்மை மகிமைக்கு பாத்திரமானங்களாக்குகிறது என்பதைப் போன்ற நிச்சயமானது வேறு எதுவும் இல்லை. 3, தேவன் தமது முன்னேற்பாடு செயலில் என்ன செய்கிறார் என்பதை ஆய்வது நம் இருதயங்களின் இயல்பான அவிசுவாசத்தை அகற்றிவிடும். மிகச்சிறந்த இருதயங்களில் கூட இயல்பான தேவ பக்தியற்ற நிலை ஏற்படுகிறது. நாம் தேவ செயல்களைப் பற்றி தவறாக நினைக்கும்போது பக்தியற்ற நிலை அதிகரிக்கிறது. ஆசாவைப் போல நாமும், இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுகஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருகப் பண்ணுகிறார்கள், சங்கீதம் 73:12 என்று சொல்ல துணிகிறோம். ஆனால் துன்மார்க்கர் சிலரை இவ்வுலகத்திலும் எல்லாரையும் வரப்போகும் உலகத்திலும் தேவன் தண்டிக்கும் விதத்தை உற்று கவனிப்பது நமது விசுவாசத்தை முழுவதுமாக உறுதிப்படுத்தும். தமது மக்களை
அவர்களது எல்லாவித அபாயங்கள், பயங்கள், துன்பங்கள் போன்றவற்றினின்று காப்பதிலும் விடுவிப்பதிலும் தெய்வ செயல்கள் அவருடைய ஞானம், வல்லமை, அன்பு, உண்மை ஆகியவற்றை தெளிவாக காட்டுகின்றன. இவற்றின் மூலம் தேவன் தம்மை தமது மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். சங்கீதம் 94:1. உங்களுடைய சொந்த அனுபவங்களையே நினைத்து பார்த்து மிக கடினமான சமயங்களில் உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் கொடுத்தது யார் என்று உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள். கர்த்தர்தான் இல்லையா? தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தார். தமது உடன்படிக்கையை எந்தென்றைக்கும் நினைப்பார். சங்கீதம் 111:5. நீர் இவ்வளவு அபாயங்கள், வியாதிகள், விபத்துக்களிலிருந்து எவ்வாறு தப்பி பிழைத்தீர்? இவையெல்லாவற்றிலும் தேவன் இருந்தார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. அவரது கரிசனையுள்ள பாதுகாப்பினால் மட்டுமே நீர் காப்பாற்றப்பட்டீர். உமது ஜபத்திற்கு வரும் பதில்கள் தேவனது கரமும் கூட தெளிவாக தெரிகிறது. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். சங்கீதம் 34:4-6. நீர் நினைக்காத ஆசீர்வாதங்கள் உம்மை அடையும்படியாக கர்த்தருடைய கரம் உம்மை வழிநடத்தி உமது பாதைகளை செம்மையாக்குவதையும் நீர் கண்டுபிடிக்கவில்லையா? அவரது மக்கள் கர்த்தருக்கு மிகவும் அருமையானவர்கள். அவர் எல்லாவற்றையும் அவர்களுக்காக செய்கிறார். சங்கீதம் 57:2. 4. தேவ செயல் நமக்கு செய்தவற்றை குறித்து வைப்பது எதிர்காலத்தின் துன்பங்களில் நமது விசுவாசத்திற்கு மெய்யான உதவியாயிருக்கும். தனக்கு முன் ஒரு அடிகூட காண முடியாத புதிய பாதையில் போவதை விட நன்கு தெரிந்ததொரு பாதையில் போவது விசுவாசத்திற்கு மிகவும் எளிதாகும். முதன் முதலில் கிறிஸ்துவை நம்பும் விசுவாச கிரியை நமக்கு மிகவும் கஷ்டமாயிருந்தது. இத்தகைய நமது முந்திய அனுபவங்களால் பிந்திய விசுவாச கிரியைகள் சுலபமாக்கப்பட்டன. நாம் புதியதோர் துன்ப நேரத்திற்குள் வரும்போது இவ்வித ஆள் குழியில் இருப்பது எனக்கு முதல் முறையல்ல, பலமுறை அதிலிருந்து நான் வெளியே வந்திருக்கிறேன் என்று சொல்லக் கூடுவது நமக்கு பேருதவியாயிருக்கும். சீஷர்களிடம் அப்பமில்லாதிருந்தபோது அதற்கு முன்பு தாம் செய்த அற்புதங்களை இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியதாயிருந்தது. மத்தேயு 16:8-11. அற்ப விசுவாசிகளே என்று அவர் அழைத்தார். ஏனெனில் கடந்த நாட்களில் அவரது ஏராளமான வல்லமையை கண்டபின் அவர்கள் கர்த்தரை நம்பியிருக்க வேண்டும். நமது அவிசுவாசத்தை இரண்டு விதங்களில் நாம் காட்டுகிறோம். கர்த்தருடைய வல்லமையை சந்தேகிக்கிறோம், அத்துடன் அவர் நமக்கு உதவ விரும்புவதையும் சந்தேகிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் தேவனால் சில காரியங்கள் செய்ய முடியாது என்று நினைத்தார்கள். தேவன் வனாந்தரத்தில் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ண முடியுமா? அவர் அப்பம் அளிக்க முடியுமா? அவர் தமது மக்களுக்கு மாமிச உணவு கொடுக்க முடியுமா? சங்கீதம் 78:19-20. எந்த விதத்தில் விடுதலையும் உதவியும் வரும் என்பதை நாம் அறியாதபடியால் ஒன்றும் எதிர்பார்க்க முடியாது என்று எண்ணுகிறோம். ஆனால் அவிசுவாசத்திற்கான இந்த காரணங்களையெல்லாம் நமது கடந்த கால அனுபவங்களை எண்ணி பார்ப்பதன் மூலம் மேற்கொள்ள முடியும். தேவன் உதவி செய்துள்ளார். ஆகவே அவரால் உதவி செய்ய முடியும். எப்போதும் போலவே அவருக்கு மிகுந்த வல்லமையும் திறமையும் உண்டு. தேவன் கடந்த காலத்தில் கிருபையாய் இருந்ததாலும் இப்போதும் அப்படி இருப்பாரா என்ற ஒரு கேள்வியையும் அவிசுவாசம் கேட்கிறது. தாவீதும் பவுலும் தேவன் கடந்த காலத்தில் என்ன செய்துள்ளார் என்பதிலிருந்து இப்போது அவர் என்ன செய்வார் என்பதை கணக்கிடுகின்றனர். 1 Samuel 17:36, 2 Corinthians 1:10. கடந்த காலத்தில்
தேவனுடைய நன்மை பற்றிய அத்தனை அத்தாட்சிகள் இருக்கும்போது கேள்விக்கு இடமெங்கே? இத்தகைய பாவமும் தீமையும் நிறைந்த மனிதராகிய நான் தேவன் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்று எப்படி எதிர்பார்க்க முடியும் என்று அவிசுவாசம் சொல்லலாம். அதற்கு நீங்கள், நான் இப்போது இருப்பதை விட மிக மோசமான நிலையில் இருக்கும்போது தேவனின் இரக்கம் கிடைத்தது, ஆகவே நான் தகுதியற்றவனாயிருப்பினும் அவரது நன்மை என்னை தொடரும் என்பதை இன்னும் எதிர்பார்த்தேன் என்று சொல்லுங்கள். நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினால் அவரோட ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரோமர் 5:10. கடந்த கால தேவ செயல்களை நினைவிற்கொள்ளுதல் துதித்தலுக்கும் நன்றி செலுத்துவதற்கும் வற்றாத ஊற்றாயிருக்கும். அதுவே பரலோகத்தில் தேவதூதர்களின் பணி. இவ்வுலக வாழ்வில் நாம் மிகவும் ரசித்து இன்புறக்கூடிய பகுதியும் அதுவே. முற்காலத்தில் கர்த்தருடைய மக்களைப் பற்றி, ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள், சங்கீதம் 106:13 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வனாந்தரத்தில் தேவ செயல் அவர்களை அற்புதமாய் போஷித்தாலும் தேவனை அவர் எதிர்பார்த்தபடி துதிக்கவில்லை. எண்ணாகமம் 11:6. ஆனால் தாவீது தனது சக்தி எல்லாவற்றையும் ஒன்று திரட்டி தேவன் தனக்கு காட்டிய இரக்கங்களுக்காக அவரை புகழ்ந்து போற்றுகிறான். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சங்கீதம் 103:1. தேவ செயல் நமக்கு கொடுக்கும் ஆசீர்வாதங்கள் அவ்வளவு முக்கியமானதல்ல, ஆனால் அவற்றை கொடுக்கின்ற தேவனின் நற்குணத்தன்மையும் கருணையும்தான் மிகப்பெரியது. அதுதான் நன்றியுள்ள ஒருவனை மகிழ்வுடன் போற்றச் செய்கிறது. தாவீது சொல்லுவது போல, ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். சங்கீதம் 63:3. ஜீவனை கொடுப்பது, அதை காப்பாற்றுவது தேவனே. தேவ செயலின் மிக உன்னத ஒப்பற்ற செயல். ஆனால் தேவனை அவ்வாறு செய்ய தூண்டும் கிருபை அந்த செய்கைகளை விட மிகவும் சிரேஷ்டமானது. ஒவ்வொரு நாளும் நாம் இரக்கம் பெறுகிறோம். அவைகளே நன்றி செலுத்துவதற்கான மிக முக்கிய காரணங்கள். எந்நாளும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 68:19. தேவனுடைய இரக்கத்தின் மேன்மை அவரது செயலில் காட்டப்படுகின்றது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103:13. அவரது மக்களை அவர் ஆறுதல் படுத்தும்போது அவரது ஆழ்ந்த அன்பின் உணர்ச்சிகள் ஒரு தாய் தனது குழந்தைக்கு காட்டும் உணர்ச்சிகளைப் போன்றவைகளாகும். ஏசாயா 49:15. ஆகவே நமது தாழ்ந்த நிலைக்கு அவர் இறங்கி வந்து நமக்கு உதவி காட்டிய கிருபையான விதத்தை பார்த்து சிந்தித்து அவரது பாதத்தில் கிடப்பதுதான் மிகவும் இன்பகரமான காரியமாகும். 6. தேவ செயலை வினயமாக கவனித்தல் இயேசு கிறிஸ்துவை உங்களது ஆத்துமாக்களுக்கு அதிகமாக அருமையானவராகச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே கர்த்தரின் இரக்கங்கள் நமக்கு கிடைக்கின்றன. மேலும் நமது துதிகளெல்லாம் தேவனிடம் திரும்புகின்றன. நாம் அவருடையவர்களாய் இருப்பதால் எல்லாம் நம்முடையவர்களே. 1 கொரிந்தியர் 3:21-23. முதலாவதாக, இந்த வாழ்வில் நமக்குள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய மற்றும் நித்தியமான எல்லா இரக்கங்களும் கிறிஸ்துவின் இரத்தத்தால் நமக்காக சம்பாதிக்கப்பட்டன. பாவமானது நம்மிடமிருந்து கொள்ளையடித்த எல்லாவற்றையும் தமது மரணத்தால் கிறிஸ்துவானவர் நமக்கு மீட்டு ஆதரித்துள்ளார்.
கிறிஸ்துவுடன் தேவன் எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்கிறார். ரட்சிப்பையும் அத்துடன் தம்மிடம் சேர்ப்பதற்கான எல்லாவற்றையும் கொடுக்கிறார். ரோமர் 8:32. தேவ செயலின் கரத்திலிருந்து எந்த நன்மையை நாம் பெற்றாலும் அதெல்லாம் கிறிஸ்துவின் மரணத்தினாலேயே வருகிறதென்று சொல்ல வேண்டும். இரண்டாவதாக, நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருப்பதால் தேவ செயலினின்று நாம் பெறும் ஒவ்வொன்றும் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக்கப்படுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது ஆதாமின் வீழ்ச்சியால் நாம் இழந்ததை விட அதிகமாக உடையவர்கள் ஆகிறோம். மூன்றாவதாக, தேவ செயலின் ராஜ்யத்தில் தேவதூதர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகின்றனர். ஆனால் கிறிஸ்துவிடமிருந்தே அவர்கள் தங்கள் கட்டளைகளை பெறுகிறார்கள். எவர் உமக்கு எந்த நன்மை செய்தாலும் அதை செய்யும்படியான ஆணையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தருகிறார். தமஸ்குவிலிருந்த கிறிஸ்தவர்களுக்கான கிறிஸ்துவின் அன்பின் கரிசனையே சவுல் அவர்களை அழிக்காவண்ணம் தடுத்தது. நான்காவதாக, நமது பாவங்களுக்காக மரித்ததால் கிறிஸ்துவானவர் இரக்கத்தின் வாயிலை திறந்தது போலவே அவர் நமக்காக பிதாவின் சமூகத்தில் இருப்பதால் அதை திறந்தபடியே வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5:6. எபிரேயர் 9:24. இது உண்மையாய் இல்லாவிடின் நாம் செய்யும் ஒவ்வொரு பாவமும் நாம் பெறும் இரக்கங்களுக்கு முடிவை கொண்டு வரும். ஆனால் ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வலி அவரே. 1 யோவான் 2:1-2. ஐந்தாவதாக, உமது ஜபங்களின் பதில்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவே உமக்காக பெறுகிறார். அவரது சித்தப்படி நீர் கேட்பவற்றை பிதா மறுக்காதபடி அவரது நாமம் செய்கிறது. யோவான் 15:16. இந்த ஒப்பற்ற மகிமையான சாக்கியத்திற்காக நீங்கள் உங்கள் அருமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எவ்வளவு கடமைப்பட்டவர்கள் என்று பாருங்கள். ஆறாவதாக, கிருபையின் உடன்படிக்கையே நீர் அனுபவிக்கும் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய இரக்கங்களையும் உமது அன்றாடக ஆகாரத்தையும் கூட பெறச் செய்கிறது. சங்கீதம் 111:5. இந்த உடன்படிக்கை அவரது இரத்தத்தால் பெற்ற விலை செலுத்தப்பட்ட புதிய உடன்படிக்கையாகும். 1 கொரிந்தியர் 11:25. ஆகவே அந்த உடன்படிக்கையிலிருந்து நீர் பெறும் ஒவ்வொரு நன்மைக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நீர் நன்றி செலுத்த வேண்டும். 7. தேவ செயலை ஆழ்ந்து சிந்தித்தல் இருதயத்தை நன்றியால் நிரப்பும் அற்புத வல்லமையுடையதாயிருக்கிறது. நீர் குழந்தையாயிருந்தபோது ஆண்டவர் உம்மை தமது கிருபையால் வழிநடத்தவில்லையா? தங்கள் இஷ்டத்துக்கு விடப்பட்ட அநேகர் வீழ்ந்த பாவங்களுக்குள்ளும் வேதனைகளுக்குள்ளும் நீர் விழாதபடி அவர் உம்மை காக்கவில்லையா? அப்படியானால் இப்போதிருந்து என் பிதாவே, தேவரீர் என் இளவயதின் அதிபதி, எரேமியா 3:4 என்று சொல்ல மாட்டீரா? அதன் பிறகு நம் வாழ்வில் நமக்காக கட்டளையிடப்பட்ட மாறுதல்களை நினைத்து பார்ப்போம். நாமே அவற்றை முயற்சித்து ஏற்படுத்துவதை விட அவைகள் எவ்வளவு நன்றாயிருக்கின்றன. தேவனுடைய நினைவுகள் நம்முடைய நினைவுகள் அல்ல, அவருடைய வழிகள் நம்முடைய வழிகளும் அல்ல. ஏசாயா 55:8. நமக்கு வியப்பளித்த தேவ செயல்கள் அத்தகைய சிறப்பான காரியங்களுக்காக நமது சிந்தனைகளை விரிவாக்க வேண்டும். தேவையான நேரத்தில் ஒரு நண்பர் உமக்கு உதவி செய்யும்படியாக தூண்டப்பட்டார், அல்லது உம்மை வரவேற்கும்படியாக ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டது. தேவ செயல் அவற்றை எடுத்துக் கொள்ளும்போது உமது தேவை நிறைவேற்றப்பட்டிருக்கும், அல்லது மற்றொரு கதவு திறக்கப்பட்டிருக்கும். தேவன் தமது மக்களிடம் செலுத்தும்
இணையற்ற இழகிய தன்மையை எண்ணி பாருங்கள். உம்மோடும் மற்றவர்களோடும், ஒருவேளை விசுவாசிகள் அல்லாத உமது குடும்பத்தாரோடும் தேவ செயலின் செயல்களை ஒத்துப்பார்த்து அவரது கிருபையை, மாட்சிமையான கிருபையை கண்டு அதிசயங்கள். ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? மல்கியா 1:2. தேவ செயல் உம்மோடு செயலாற்றின விதத்தை எண்ணி பார்த்து அதனை நீர் எவ்விதமாக ஆண்டவரிடம் நடந்து கொண்டீர் என்பதுடன் ஒத்துப்பாரும். கடந்த காலத்தில் நீர் பல தவறுகளை செய்திருக்கிறீர். இருப்பினும் தேவனிடமிருந்து நன்மைக்கு பதிலாக வேறு ஒன்றை பெற்ற ஒரு சமயமாவது உண்டா? கடைசியாக உமது துன்பகால அனுபவங்கள் மற்றும் பயங்களுடன் அந்த எல்லா துன்பங்களிலிருந்தும் தேவ செயல் உம்மை தாங்கி காத்து மீட்ட விதத்தையும் ஒப்பிட்டு பாரும். உமது உயிரோ, சுதந்திரமோ, உமக்கு அருமையானவரோ அபாயத்திலிருந்தபோது உமக்கு மேல் ஒரு இருண்ட மேகம் சூழ்ந்திருந்தது. உமது துன்பத்தில் நீர் ஆண்டவரிடம் திரும்பினீர். அவரே மீட்புக்கு வழி உண்டாக்கினார். உமது எல்லா பயத்துக்கும் உம்மை நீங்கலாக்கினார். சங்கீதம் 34:4. இவை எல்லாவற்றையும் உட்கார்ந்து சிந்திக்கக்கூட நேரமில்லாத அளவுக்கு அவசரமாக நீர் வாழ்க்கை நடத்த வேண்டாம். தேவனின் இவ்வற்புத செயல்களைப் பற்றிய அரிய கண்டுபிடிப்புகளில் உமது இருதயத்தை ஈடுபடுத்தி நினைத்து இன்புறுங்கள். 8. தேவ செயலை வினயத்துடன் கவனித்தல் உமது மனதிற்கு உள்ளான சமாதானத்தை கொண்டுவரும். சங்கீதக்காரன், சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சங்கீதம் 4:8 என்று சொல்கிறான். பாவமான பயங்கள் அவனது உள்ளான அமைதியை பறிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறான். அந்த நேரம் வரை அவனுக்கென்று எல்லாவற்றையும் செய்த தேவனுடைய உண்மையான தந்தை அன்புள்ள கரங்களில் தனது எல்லா காரியங்களையும் கவலைகளையும் ஒப்படைத்து விடுகிறான். அதனால் அவன் ஒரு இரவின் ஓய்வை கூட இழக்க விரும்பவில்லை. நமது வாழ்க்கையின் சமாதானத்தை 2 காரியங்களால் அழிக்க முடியும். கடந்த கால தோல்விகளை, ஏமாற்றங்களைப் பற்றி அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருத்தல், அல்லது எதிர்காலத்தில் தோல்விகள் வரக்கூடும் என்று பயப்படுதல். நாம் தேவ செயலை பற்றி எண்ணும் இவ்வேளையில் ஒரு கிறிஸ்தவனின் சூழ்நிலைகள் சந்தேகத்திற்கும் பயத்திற்கும் ஏதுவாக இருப்பினும் அவனது மனதிற்கு சமாதானத்தை இயற்கையாகவே கொண்டு வருகிற சாதகமான பல காரியங்களை பார்க்கிறோம். முதலாவது, எல்லாவற்றின் மேலும் தேவ செயலின் சர்வ வல்லமை. யாக்கோபின் வாழ்வில் இதை பார்க்கலாம். அவன் யோசேப்பிடம், உன் முகத்தை காண்பேன் என்று நான் நினைக்கவில்லை, ஆனாலும் இதோ உன் சந்ததியையும் காணும்படி தேவன் எனக்கு அருள் செய்தார். ஆதியாகமம் 48:11 என்று சொன்னான். தேவ செயலில் உள்ள தேவ வல்லமைக்கு அப்பாற்பட்டது ஒன்றுமில்லை. இரண்டாவதாக, தேவ செயலின் ஆழ்ந்த ஞானம் எத்தனை முறை நாம் அழகாக தோன்றும் சிலவற்றிலிருந்து நல்ல காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறோம். அச்சுறுத்துவதாக தோன்றும் சிலவற்றை புறக்கணித்திருக்கிறோம். இருப்பினும் முடிவில் அழகாக தோன்றியது அபாயகரமானதென்றும், பயமுறுத்துவதாக தோன்றியது நன்மையானதென்றும் தேவ செயல் நமக்கு காட்டியுள்ளது. மூன்றாவதாக, நமக்கு கடந்த காலத்தில் தேவ செயலின் சாதனை, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். 1 சாமுவேல் 7:12. கடந்த காலத்தில் இருந்த அதே தேவன்தான் இப்போதும் இருக்கிறார். அவருடைய உண்மை தவறுவதில்லை. நான்காவதாக, ஒரு கிறிஸ்தவன் தனது ஆவிக்குரிய ஜீவியத்தின் கவலையின்மையில் வளரும்போது அவனை சருப்படுத்த அவனது இருதயம் தாழ்த்தப்பட்டு பரிசுத்தமாக்கப்படும் வரை அவனுக்கென்று ஒரு சிக்ஷையை ஆயத்தம் பண்ணுவது தேவ வழியாகும். அதன் பிறகு கர்த்தர் தனது தேவ செயலின் துணியை மாற்றி, சீர்கட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று சொல்கிறார். நான் உங்கள் மேல்
என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை, நான் கிருபையுள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் என்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன், எரேமியா 3:12 என்று சொல்லுகிறார். ஐந்தாவதாக, தேவன் நம்மோடு கிரியை நடப்பிக்கிற விதத்தை, அவர் தாம் படைத்த மற்ற சிருஷ்டிகளுடன் கிரியை நடப்பிக்கிற விதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் நமக்கு புதிய நம்பிக்கையை கொண்டு வருகிறது. எந்த மனிதனும் கவனித்து பராமரிக்காத ஆகாயத்தின் பறவைகளையும் வயலில் புல்லையும் தேவன் அக்கறையுடன் பராமரிக்கிறார். அவைகளைவிட எவ்வளவோ விலை மதிப்புள்ள தமது சொந்த மக்களை அவர் மறந்துவிடுவார் என்று நாம் உண்மையாகவே எண்ண முடியுமா? மத்தேயு 6:26-30 தேவனுக்கு விரோதமாக போராடும் விரோதிகளை உணவளித்து உடுத்தி பாதுகாத்து பராமரிக்கும் தேவ செயலை பற்றி நினைப்பதே நமது மனதிற்கு மிகுந்த சமாதானத்தை கொண்டு வரும். அவ்வாறு இருக்கும்போது யாருக்காக தனது அன்பை ஊற்றி தமது குமாரனை கொடுத்து பரலோகத்தையே அமைத்துள்ளாரோ அவர்களை பராமரிக்க தவறமாட்டார் என்பது நிச்சயம். 9. நம் மீதான தேவ செயலில் அவருடைய வழிகளை கருத்துடன் எண்ணுவது நமது வாழ்க்கையில் பரிசுத்தத்தை அதிகரிக்க பெரிதும் உதவுகிறது. கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபையுள்ளவருமாயிருக்கிறார். சங்கீதம் 145:17. தேவன் தமது திட்டத்தை நிறைவேற்ற சில சமயங்களில் துன்மார்க்கரையும் பயன்படுத்துகிறார். ஆனால் அவரது நோக்கங்கள் மிகவும் தூய்மையானவை. ஒரு குப்பை மேட்டின் மேல் பிரகாசிப்பதால் சூரியன் பாதிக்கப்படாதிருப்பது போல அவரது பரிசுத்தம் மனிதனின் பாவத்தினால் பாதிக்கப்படுவதில்லை. அவரது தேவ செயல்கள் பாவம் செய்வதிலிருந்து நம்மை தடுக்கின்றன, அத்துடன் நம்மை அதிகமதிகமாக பரிசுத்தப்படுத்துகின்றன. மிக அதிகமான செல்வம் நம்மை பெருமையுறச் செய்யக்கூடும். ஆகவே நாம் விரும்பும் சில காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறதில்லை. ஒருவேளை நமக்கு ஒரு பலவீனமான நோயுற்ற சரீரம் இருக்கலாம். அதன் மூலமாக பலமும் சுகமுமுள்ள உடலினால் நாம் செய்யக்கூடிய பாவங்களை செய்யாமல் தேவன் நம்மை தடுக்கிறார். நாம் பாவம் செய்யும்போது நமது பிதா கோபப்படுகிறார். அப்போது தமது செயலை பயன்படுத்தி நம்மை திருப்பவும் தம் பக்கமாக திருப்புகிறார். கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பாவத்திலிருந்து சுத்தம் பண்ணுகிறது. ஆனால் தேவ செயல் நாம் எவ்வளவு பாவம் செய்துள்ளோம் என்றும் நம்மை தண்டித்து திருத்துவதில் தேவன் எவ்வளவு நேர்மையாயிருக்கிறார் என்றும் நாம் ஒத்துக்கொள்ளும் மனநிலைக்கு நம்மை கொண்டு வருகிறது. தாவீது, கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரத்தில் என்னை தண்டியாதையும், உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கிறது, உமது கை என்னை இருத்துகிறது. சங்கீதம் 38:1-2 என்று சொல்கிறார். ஆகவே பாவத்தின் தீமையை நாம் மிகவும் தெளிவாக பார்க்கவும் அத்துடன் வருங்காலத்தில் பாவம் செய்யாதிருக்கும்படி எச்சரிக்கப்பட்டு உணர்த்தப்படுகிறோம். நான் தண்டிக்கப்பட்டேன், நான் இனி பாவம் செய்ய மாட்டேன். யோபு 34:31. பாவத்துக்கு அஞ்சும்படி செய்யும் தேவ செயல்கள் எத்தனை இன்பமும் அருமையுமானவை. அத்தகைய செயல்கள் நமக்கு ஆறுதலையோ அல்லது வேதனையோ கொண்டு வந்தாலும் அவை நம்மை அவருடைய பிரசன்னத்துக்கு திரும்பவும் கொண்டு வருவதன் மூலம் நமது பரிசுத்தத்தை அதிகரிக்கச் செய்கிறது. 10. இறுதியாக தேவ செயலை எண்ணி பார்த்தல் நாம் மரிக்கும் தருணத்தில் நமக்கு மிக பெரிய அளவில் உதவியாயிருக்கும். யாக்கோபு மரிக்கும்போது தனது வாழ்க்கையில் தேவ செயல் எவ்வாறு பல விதங்களில் கிரியை நடப்பித்தது என்பதை எடுத்துக் கூறினான். ஆதியாகமம் 48:3-7, 15:16. அவ்வாறே யோசுவாவும் கூறினான். யோசுவா 24. உமது வாழ்நாள் முழுவதிலும் தமது பராமரிப்பையும்
அன்பையும் எவ்விதம் தேவன் பல்வேறு வழிகளில் காட்டி வந்தார் என்பதை எண்ணி பார்ப்பது விசுவாசியே உமது மரண வேளையை இனிமையாக்கும். முதலாவதாக, மரண வேளையில் தானே மக்கள் அடிக்கடி சாத்தானால் கடுமையாக தாக்கப்பட்டு சோதிக்கப்படுகின்றனர். தேவன் அவர்களை நேசிக்கவில்லை, கவனிக்கவில்லை என்று எண்ணும்படி செய்ய அவன் முயலுகிறான். ஆனால் தனது வாழ்நாள் முழுவதும் தேவன் தனது ஜெபத்திற்கு பதிலளித்து தேவையானவற்றை கொடுத்து வந்தார் என்பதை நினைவுகூறும் விசுவாசி கிறிஸ்தவன் இந்த பிசாசின் கட்டுக்கதைகளை நம்ப மாட்டான். அவன், நான் தேவனுடைய பிள்ளையான முதல் அவர் எனது தகப்பன் போல என்னை காத்தார், என்னை ஒருபோதும் கைவிடவில்லை, ஆகவே இப்போது என்னை கைவிடுவார் என்று நான் நம்ப முடியாது என்று சொல்லுவான். தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். யோவான் 13:1. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். 48:14. இரண்டாவதாக, மரண தருவாயில் பரிசுத்தவான்கள் தேவனுடைய கரத்தில் தங்களை ஒப்புக்கொடுத்து ஒரு நொடிப்பொழுதில் முற்றிலும் வேறுபட்ட ஒரு புதிய நிலைக்குள் பிரவேசிக்கின்றனர். கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்துள்ளார். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். 23:46. ஸ்தேவான் தனது மரண வேளையில் கர்த்தராகிய இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும், அப்போஸ்தலர் 7:59 என்று சொன்னான். விசுவாசத்தின் மிக கடினமான இரண்டு செயல்கள் உண்டு. அவை அதன் முதல் செய்கையும் கடைசி செய்கையுமே. முதல் செயலில் ஒருவன் கிறிஸ்துவின் இரக்கத்திற்குள் பரிபூர்ணமாக தன்னை ஒப்புவிக்கும் ஒரு வீர செயலாகும். இறுதி செயலானது ஒருவன் கிறிஸ்துவின் வாக்குத்தத்தத்தை நம்பி நித்தியம் எனும் ஆழ்கடலில் குதிக்கின்ற ஒரு வீரச் செயலாகும். ஆனால் முதல் செயல் இறுதிச் செயலை விட கடினமானது. வாழ்க்கையின் இறுதிக்குள் ஒரு விசுவாசி கிறிஸ்துவை உண்மையுள்ள மாறாத நண்பன் என்று அறிந்து கொள்வான். அவரது அநேக சந்திப்புகள் அவனுக்கு இன்பமாயிருந்தன என்றும் அறிவான். ஆகவே மிகப்பெரிய நிச்சயத்தோடு ஒரு கிறிஸ்தவன் தன்னை தேவனுடைய கரத்தில் இந்த உலகில் இதுவரைக்கும் நடந்து பேசி உறவாடி வந்தானே, அவரது கரத்தில் ஒப்புக் கொடுக்கக்கூடும். மூன்றாவதாக, மரணத்தில் தேவ பிள்ளைகள் தேவ செயலின் கரத்திலிருந்து இந்த உலகத்தில் பெறக்கூடிய கடைசி இரக்கங்களை பெறுகிறார்கள். தேவன் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் நாம் எவ்வாறு பயன்படுத்தினோம் என்று கணக்கு கொடுக்க வேண்டும். அவைகளை நாம் இப்போதே எண்ணி நினைவில் வைத்தராவிட்டால் அது எப்படி முடியும்? நான்காவதாக, மரணத்தின் போது இந்த வாழ்க்கையில் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை பற்றி நல்லதொரு அறிக்கையை நாம் விட்டுப்போகும் மக்களிடம் கொடுத்து போக வேண்டும். யோசுவா மக்களிடம் செய்த பெரிய கடைசி சொற்பொழிவில், இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல்வார்த்தைகளிலெல்லாம் ஒரு வார்த்தையும் தவறிப்போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் நிறைவேறிற்று, அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறிப்போகவில்லை. யோசுவா 23:14. சொன்னது போல நாமும் சொல்ல வேண்டும். ஐந்தாவதாக, மரண வேளையில் நாம் துதித்து நன்றி செலுத்தும் வாழ்க்கையை ஆரம்பித்து தேவ தூதர்களைப் போன்று நித்தியமான சந்தோஷமான பணிக்குள் பிரவேசிக்கின்றோம். இந்த உலகில் நாம் அனுபவித்த தேவ செயல்கள் பரலோகத்தில் நாம் படும் பாட்டின் ஒரு பகுதியாயிருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகிறேன். ஆகவே நாம் இவ்வுலகில் இருக்கும்போதே தேவன் நமக்கு என்னவாயிருக்கிறார் என்றும் என்ன செய்கிறார் என்றும் தினந்தோறும் தியானிப்பதன் மூலம் நமது உள்ளங்களையும் நாவுகளையும் அவர் பக்கமாக திருப்புவோமாக. ஆறாம் அத்தியாயம். முந்தின அத்தியாயங்களினால் விளையும் பலன்கள். 1. உமக்கு நேரிடும் எல்லாவற்றிலும்
தேவன் இருக்கிறார் என்று நம்ப வேண்டியது உமது கடமை. அவர் உமக்கு ஆறுதல் அளித்தால் அதில் தேவனுடைய கரத்தை காணாதிருப்பது பெரும் தீமையாகும். அவர் உபத்திரவங்களை அனுப்பினால் அவை தாமாகவே எங்கிருந்தோ வரவில்லை, தேவனுடைய கரத்திலிருந்தே வருகின்றன என்று நீர் உணர வேண்டும். இரண்டு, இவையெல்லாவற்றையும் தேவன் உமக்கு செய்வதால் அவரது மக்களின் மேல் அவருக்குள்ள கரிசனை எவ்வளவு பெரிது! தமது கண்களை உம்மை விட்டு விலக்காமல் இருக்கும் அளவுக்கு அவ்வளவு பெரிதாயிருக்கிறது அவரது அருமையான பராமரிப்பு. யோபு 36:7. யாரும் உம்மை நாசமாக்கா வண்ணம் அவரே உம்மை இரவும் பகலும் காத்து பராமரிக்கிறார். ஏசாயா 27:3. வேறு கரத்தில் உம்மை விடாமல் அவர் தமது கரத்திலேயே உம்மை வைக்கும் அளவுக்கு நீர் அவருக்கு அருமையானவர். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். உபாகமும் 33:3. மூன்று, தேவன் உமக்கு எல்லாவற்றையும் செய்வதால் நீர் அவருக்காக வாழ வேண்டியது உமது கடமை அல்லவா? ஒருவர் சொன்னது போல, எனது கைகள் எனக்கு உதவுவது போல நான் தேவனுக்கு உதவினால் எத்தனை நலமாயிருக்கும் என்கிற ஆசை நமக்கு இருக்க வேண்டும்.